ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்பகாலத்தில் தூங்கும் முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் இடது பக்கம் தூங்கலாம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வலது பக்கம் தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை, முதல் 3 மாதத்தில் எப்படி தூங்கணும், 2வது 3 மாதங்களில் நம்ம எப்படி தூங்கணும், கடைசி 3 மாதத்தில் நம்ம எப்படி தூங்கணும், பகலில் வந்து ஏன் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சரியாக தூக்கமே வரலாட்டி இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இது ஏன்னா நீங்கள் நைட்டு சரியாக தூங்காதனால அடுத்த நாள் காலையில் நிறைய பெண்களுக்கு ஹெட்ஏக் மாதிரி வரலாம். சரியான உணவு வந்து செரிமானம் ஆகாமல் கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஹார்மோனோட லெவல் வந்து இம்பேலன்ஸாக மாற அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்ப்பிணிகள் கட்டாயம் வந்து நைட்டு 8 மணி நேரமாவது தூங்கணும், குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்கணும். அதுக்கு குறைய தூங்கும் பொழுது தான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து உருவாகும். கர்ப்பிணிகளை எதுக்காக எல்லாருமே இடது பக்கம் படுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இடது பக்கம் படுக்கும் பொழுது நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து தடையில்லாமல் போகும். நம்மளோட முதுகெலும்புக்கு இணையாக இயங்குகிற பெரிய நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக செல்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம இடது பக்கம் படுக்கிறதுனால, இடது பக்கம் படுக்கிறதுனால இதயத்திற்கும் ரத்தம் வந்து கரெக்டான அளவு போய் கிடைக்கிறதுக்கும், குழந்தைக்கும் போதுமான ரத்தம் கிடைக்கிறதுக்கும் நம்ம இடது பக்கம் படுக்கும் பொழுது தான் ரொம்ப அதோட செயல்கள் எல்லாமே கரெக்டாக செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இடது பக்கம் படுக்கும் பொழுது தான் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் மீது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். இதனால் ஒரு சிலருக்கு கை கால் வீக்கம் வந்து ஏற்படும். இது எல்லாருக்கும் வந்து ஏற்படுமானா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக கர்ப்பகாலத்தில் வந்து நம்மளுக்கு கால் வீக்கம் வந்து ஏற்படும்ல, அதுவும் நம்ம இடது பக்கம் படுக்கிறது ஒரு சில மாதிரி ஏற்படும், எல்லாருக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இடது பக்கம் படுக்கிறதுனால குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனும் கரெக்டான அளவு போகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான இடமும் நம்ம இடது பக்கம் படுக்கும் பொழுது அதிகமான இடம் இருக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம வலது பக்கத்தை கம்பேர் பண்ணும் பொழுது. இப்போ நீங்கள் முதல் 3 மாதத்தில் உங்களுக்கு, நீங்கள் இப்போ தான் முதல் முதலாக கர்ப்பம் ஆயிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் 3 மாதத்தில் எப்படி தூங்கணும், ஒரு சிலருக்கு அதிகமான தலைவலி, அதிகமான வாமிட், அதிகமான உடல் சோர்வு, என்ன குடித்தாலும் வாமிட் வர மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம முதல் 3 மாதத்தில் இந்த மாதிரி தான் தூங்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நார்மலாக நீங்கள் உங்களுடைய ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கடுத்து நம்ம குப்புற படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது முதல் 3 மாதத்தில் இருந்து கூட நிறைய பெண்களுக்கு புரண்டு புரண்டு படுத்தா குழந்தைக்கு கொடி சுத்துமானலாம் கூட ஒரு சில டவுட் இருக்கும். நம்ம புரண்டு புரண்டு படுக்கிறதுனால குழந்தைக்கு வந்து கொடி சுத்தாது. 100ல் 1 ஆளுக்கோ அல்லது 1000ல் 1 ஆளுக்கோ அந்த மாதிரி ரொம்ப ரேரான கேஸ் தான் நம்ம புரண்டு புரண்டு படுக்கிறதுனால. அதே மாதிரி தான் நீங்கள் முதல் 3 மாதமாக இருந்தால் கூட குப்புற படுக்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அல்லது உங்களுக்கு படுக்கிறதுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுடைய 2 கால்களுக்கும் இடையே வந்து ஒரு பில்லோ மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த தூக்கம் வந்து ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் குப்புற படுக்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து உருவாகும்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து அழுத்தப்படும். இதனால் நம்மளோட கருவோட வளர்ச்சி வந்து பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம மல்லாந்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம மல்லாந்து படுக்கிறதுனால நம்மளுக்கு கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து அழுத்தப்படும். அதனால் ஒரு சில பெண்களுக்கு மூச்சு திணறலோ அல்லது இரத்த ஓட்டம் குறைவாகவோ வாய்ப்புள்ளது. நம்மளுக்கு அப்படி நம்ம படுக்கும் பொழுது முதுகு மற்றும் இடுப்பெலும்புகளையும் அதிகமான அழுத்தம் வந்து உண்டாகும். இதனால் குழந்தைக்கு வந்து போதுமான இடமும் வந்து இருக்காது. குழந்தைக்கு தேவையான அந்த மூமெண்ட்டும் வந்து தேவையான இடம் வந்து இருக்காது நம்ம மல்லாந்து வந்து படுக்க. 2வது 3 மாதத்தில் இதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம வந்து மல்லாந்து நம்ம படுத்திருப்போம். ஆனால் இந்த 2வது 3 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக மல்லாந்து வந்து கண்டிப்பாக படுக்கவே கூடாது. கடைசி 3 மாதத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 3 மாதம்தான் ஒரு பிரசவத்துக்கு வந்து நம்ம எதிர்நோக்கி இருக்கிற மாதங்கள்னு கூட இதை சொல்லலாம். இந்த மாதத்தில் நம்ம எப்படி படுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த 3 மாதத்திலேயாவது கண்டிப்பாக நீங்கள் புரண்டு புரண்டு வந்து படுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல்
ஒரு பில்லோவை வந்து உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி வச்சுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த முதுகு வலியோ அல்லது உங்கள் வயிற்றுக்கு முன்னாடியும் ஒரு பில்லோ வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறதுனால அந்த வயிறு வந்து அழுத்தப்படுறதும் ரொம்ப கம்மியாகும். மேக்சிமம் இடது பக்கம் தூங்கும் பொழுது ரொம்பவே ஆரோக்கியமானது. நம்ம இடது பக்கமும் தூங்கலாம், வலது பக்கமும் தூங்கலாம். இடது பக்கம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு 45 மினிட்ஸ் இடது பக்கம் தூங்குனீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து வலது பக்கம் வந்து தூங்கலாம். அதுவும் கடைசி 3 மாதத்தில் இந்த புரண்டு புரண்டு படுக்கிறது, மல்லாக்க படுக்கிறது, குப்புற படுக்கிறது இதெல்லாம் மட்டும் நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து ஏன் பகலில் வந்து தூங்கக்கூடாது, எதுக்காக நம்ம வந்து பகலில் தூங்கினா என்ன ஆகும், அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும். பகலில் நீங்கள் தூங்கும் பொழுது நைட்டு உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வராது, அது ஒரு பெரிய இது. ஏன்னா நார்மலாகவே எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் நைட்டு வந்து சரியாக நம்மளுக்கு அதுவும் அந்த கடைசி 3 மாதத்தில் சுத்தமாக தூக்கமே வராது. ஒரு சிலர்லாம் 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க, அதுவும் வந்து ரொம்ப ஆழ்ந்து தூங்க கூட மாட்டாங்க. லைட்டாக ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட எந்திக்கிற மாதிரி தான் தூங்குவாங்க. அதுவே நீங்கள் பகலில் தூங்கும் பொழுது அந்த தூக்கம் கூட இல்லாமல் போகும். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாகவே கன்சீவ் ஆன நேரத்தில் அந்த தூங்குகிற டைம் ரொம்பவே கம்மி. பகலில் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு இன்னொரு பாதிப்பு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் நைட் தூங்கிருக்கவே மாட்டீங்க, பகலில் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து தூங்கிடுவீங்க. அந்த 3 மணி நேரம் தண்ணீர் குடிக்க மாட்டீங்க, சரியாக சாப்பிட மாட்டீங்க. இதனால் உங்கள் பாடியில் நீர்ச்சத்தோட அளவு கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு ஏன் தூக்கம் நல்லா தூங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் நம்ம பார்த்தோம்னா, நைட்டு தூங்கும் பொழுது நல்லா சுடுதண்ணி வச்சு உங்களால் எந்த அளவு தாங்க முடியுதோ அந்த அளவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கடுத்து ஏதாவது பால் ஏதாவது குடிக்கணும்னா குடிச்சிட்டு அதுக்கடுத்து நீங்கள் தூங்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி சுத்தமாக தூக்கமே வராதவங்களுக்கு கூட குறைஞ்சது ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்கள் போவீங்க. ஆனால் பச்சை தண்ணி குளிக்காமல் கொஞ்சம் சுடுதண்ணி வந்து குளிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே அந்த உடம்புல இருக்கிற டயர்ட்னஸ்லாம் போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மேக்சிமம் பகலில் வந்து நம்ம தூங்கவே சொல்லலை, ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் தூங்கலாம், அதுக்கு மேலே தூங்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து பகலில் தான் நம்ம அதிகமாக உணவுகள் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பகலில் நீங்கள் அதிக நேரம் தூங்கும் பொழுது நைட்டில் வந்து உங்களுக்கு தூக்கம் வராமல் போகிறது, அது ஒரு ரீசனுக்காக தான் நம்ம பகலில் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். தேயிலை படுக்கலாமா அல்லது கீழே பாய் விரித்து படுக்கலாமா இல்லை கீழே படுக்கலாமா அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நார்மலாக நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்கு காலுக்கடியில் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க, உங்களுக்கு வயிற்று பக்கத்தில் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க, உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி ஒரு பில்லோ வச்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து கீழே பாய் விரித்து தூங்குறது ரொம்பவே நல்லது. இல்லை எனக்கு பெட்டில் தான் என்னால் படுக்க முடியும்னா பெட்டில் கூட நீங்கள் வந்து படுக்கலாம். இப்போ உங்களால் முடிஞ்சதுன்னா ப்ரெக்னன்சி பில்லோ இருக்குது, அது யூ சேஃபில் இருக்குது, சி சேஃபில் இருக்குது, எல் சேஃபில் இருக்குது, இந்த மாதிரியான வடிவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தூக்கத்தில் புரண்டு புரண்டு நீங்கள் படுக்க மாட்டீங்க, அது உங்களுக்கு தூங்குறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கழுத்து வலி இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்து உருவாகாது. நார்மலாக நீங்கள் தூங்கும் பொழுதோ அல்லது தூங்கி எந்திக்கும் பொழுதோ கைகளை வந்து நல்லா முன்னாடி வச்சு அதுக்கடுத்து கால்களை கீழே போட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து படுக்கணும். அதே மாதிரி எந்திக்கும் பொழுதும் அப்படி தான் எந்திக்கணும். டக்குன்னு ஒரு சிலர்லாம் உருண்டு அப்படியே எந்திரிச்சிருவாங்க, அந்த மாதிரி எந்திக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னன்சி பில்லோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக வாங்குங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வேறு இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த புரண்டு புரண்டு படுக்கிறது இந்த மாதிரியான ஒரே சைடு படுக்கிறதுனால இடுப்பு வலி இந்த மாதிரியான வலிகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.